உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ கண்டிப்பா விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதி அற்புதமாக சிறப்பாக உள்ளது. என்னெல்லாம் நல்லா இருக்கு விருச்சக ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா விருச்சக ராசியர்கள் இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்த ராகுவும் கேதுவும் தள்ளி போயிட்டாங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். அதே போல மறைமுகமா இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப திரிகோண ஸ்தானம் ஏறி உங்க ராசியை பார்க்கிறார், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவானுடைய தொடர்பு இருந்தது, அவரும் கொஞ்சம் விலகி போகிறார், அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப நாம மெயினா பார்க்கக்கூடிய இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 4 கிரகமும் விருச்சக ராசிக்கு சப்போர்ட்டா அனுகூலமாக இருக்கிறார்கள். மெயினா இந்த சனி பகவானுடைய தொந்தரவு, ராகு கேது போன்ற கடுமையான அசுப கிரகங்களுடைய தொந்தரவு இல்லை என்று சொன்னாலே அந்த ராசி நிம்மதியான ராசியாக இருக்கும், அந்த ராசி சந்தோஷமான ராசியாக இருக்கும். அந்த வகையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசி, நிம்மதியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ராசி என்கிற முதலிடத்தில் இருக்கக்கூடியது விருச்சக ராசி அன்பர்கள். அதுக்கு தான் சொன்னேன், தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை தனக்கு 9வது பார்வையாக பார்க்கிறார். அப்ப அந்த 5-9 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பல வகையில் உங்களை கை கொடுத்து தூக்கி விட போறாரு. ஏற்கனவே அதில் பாதாளத்தில் இருந்தேன் சார், நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருந்தேன் சார், என்கிட்ட 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா மாசத்துக்கு நான் 10 கோடி ரூபாய் வேலை டர்ன்ஓவர் பண்ணேன், மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணேன் பர் மந்த். இன்னைக்கு என்னோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அது இடம் சுத்தி விற்க முடியல,
ஸோ அந்த பழைய ஸ்டேஜுக்கு திரும்பவும் குரு உங்களை கூப்பிட்டு வந்தாருனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள் விருச்சகராசி என்பது. பட் அதுக்கான பிராய சித்தம் முக்கியம், அதுதான் முக்கியம். அது நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும், வழிபாடு. அப்போ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்து நிறைய விருச்சகராசி நபர்கள், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னிடத்துல வந்த எத்தனையோ விருச்சகராசி நபர்கள் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு 10 இயர்ஸ் பேக், ஒரு 5 இயர்ஸ் பேக் ஒரு நல்ல அப்கிரேட்ல இருந்திருக்காங்க. நல்லா ஒரு 8000 கோடி, 9000 கோடி, 10000 கோடி, ஒரு பெரிய லெவல், ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். பட் இந்த 8 இயர்ஸ்ல அவங்களுடைய பொசிஷன் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. அப்போ இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீர்கள், அந்த இழந்த மகிழ்ச்சியை திரும்பவும் மீண்டும் பெறுவீர்கள் விருச்சக ராசியில். அப்படி பார்க்கின்ற பொழுது பலன் பெறும் ராசிகளிலே முதல் ராசியாக இந்த விருச்சக ராசி அமைகிறது. சந்தோஷத்தை தருகிறது விருச்சக ராசினியர்கள். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, மாமனார் மாமியார் வீடு, அப்பா வீடு, அப்பா சித்தப்பா பெரியப்பா அது சம்பந்தப்பட்ட சொத்து, அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க, குடும்ப உறவுகள், இவையெல்லாம் மேன்மையை தரும், வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல விருச்சகராசி இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள், எனக்கு இப்போ வயிற்று ஒரு ஆப்ரேஷனு, முதுகு டிஸ்கில் ஒரு ப்ராப்ளம், கழுத்தில் திரும்ப முடிய ஒரு ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், ஆரோக்கிய குறைவுகள். ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஆரோக்கிய குறைவு, ஒரு வாலிப வயசுனா ஒரு ஆரோக்கிய குறைவு. அப்போ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கமும் இருக்கு விருச்சக ராசிக்கு மறைமுகமான பிரச்சனைகள், எல்லாம் உடம்பு வலிக்குது சாமி, இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே டாக்டர்கிட்ட போனா நார்மல் அப்படிங்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா வலிக்குது. மறைமுகமான பிரச்சனைகள், மனசுல இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் விலகும். அக்கம் பக்கத்துல செய்யக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்துல செய்யற பிரச்சனை, சொந்தங்களால் வரக்கூடிய செய்யக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவு, இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசினியர்கள். அப்ப தொழில் எடுத்துட்டீங்கனாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்துல பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் உண்டு, அடமான பொருட்களை ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போலதான் ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழில் முன்னேற்றங்களை போல வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கும், வெளிநாடு செல்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பொசிஷன், போஸ்டிங், நேம், பதவி, பட்டம், அந்தஸ்து, இம்ப்ரூவ்மெண்ட், இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ நல்ல நெக்ஸ்ட் கிரேடுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசினியர்கள். இதேபோல திருமண தடை, குழந்தை பாக்கியம், பேர் புகழ், இவை எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சாமி, நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாக உள்ளது, இந்த நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு எதுக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப், உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை கொண்டு அதுக்கான ரெமெடி எடுத்து அதற்கான வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நாம் சொன்ன சுப பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷன் பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு